இட்லி வந்து நிக்குதுப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் தோசை போட்டா ரொம்ப ஸ்பீடா போயிருந்தீங்களா அதான் விழுந்துச்சு குறையறதுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன் டூ டேஸ்க்கு ஒரு முறை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க டேக் கேர் தேங்க்யூ சார் ஏதாவது மெட்டல் கால் வந்துச்சா இன்னைக்கு காலையில் ஒரு கால் வந்துச்சு சார் மெட்டல் கால் தான் அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ தேடி வந்து சார் பெரிய பெரிய ஃபிலிம் ஸ்டார்க்கெல்லாம் பணம் கேட்டு மெட்டல் கால் வருது ரொம்ப சாதாரண சார் என்ன சார் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு நாங்கள் பதட்டத்தில் இருக்கோம் நீங்கள் என்னமோ சாதாரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விக்னேஷ் சுட்டவன் அடையாளம் கட்ட முடியுமா ஷோ ஓகே சஸ்பெக்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறேன் வில் மீட் டேக் கேர் ஆ சார் வெளியில் கொஞ்சம் மீடியா பார்த்துங்க சார் நாங்கள் பின்னாடி இப்படியே போயிடுறோம் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட்டு அந்த ஹீரோயின் வீட்டில் தான் நடந்ததுன்னு வெளியில் சொல்லிக்கிறேன் சார் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் ம் ஆ இப்போதைக்கு இந்த கேஸை பற்றி எதுவும் சொல்ல முடியாது தி கேஸ் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தி ஹீரோயின் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் தி கேஸ் எனி अदर क्वेश्चंस சார் இதுக்கு அப்புறமா நீங்க மிஸ்டர் விக்னேஷ்க்கு செக்யூரிட்டி செக் பண்ணுவீங்க எஸ் வி ஆர் டேக்கிங் கேர் யூ டோன்ட் ஹேவ் டு வரி சார் சொல்லுங்க சார் யார் சன்சி ஆ விக்கி ஹலோ சார் சார் நல்லா இருக்கார் சார் டேட் எல்லாம் பேசிக்கலாம் சார் நான் வீட்டுக்கு வரேன் சார் ஆ விக்கி வெளியில் மீடியாலாம் இருக்காங்க நம்ம பின்னாடி வெளியே போயிடலாம் வா போலாம் விக்கி காசி சம்பளம் தானே பாம கடத்துறீங்க யார நீங்க நாங்க என்கவுண்டர் பண்ற ஷேடோ ஸ்குவாட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க சாக போறீங்க ஐ எம் சூர்யா உங்களுக்கு என்கவுண்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நான் கொஞ்சம் கூட டவுட் பண்ண